வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அரசியலில் பணம் சம்பாதிக்க வரவில்லை, அடிப்படை ஆதாரமின்றி பேசக்கூடாது. கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆவேசம். புதுவை தலைமை செயலாளர் கலெக்டர் அதிரடி மாற்றம். புதிய தலைமை செயலாளராக சரத் சவுகான் நியமனம். மகாத்மா காந்தி நினைவு தினம். துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியுடன் மாணவர்கள் கலந்துரையாடும் பரீட்சா பே சர்ச்சா 2024 நிகழ்ச்சி புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துணை சட்டப்பேரவைத் தலைவர் ராஜவேலு, கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசு பள்ளிகளில் இருந்து 300 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் பள்ளி மாணவர்கள் பாரத பிரதமருடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சேதராப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி தீபஸ்ரீ காணொலி வாயிலாக பாரத பிரதமரோடு கலந்துரையாடினார். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை, மாணவர்கள் தேர்வை எதிர்கொள்வதற்கான ஆர்வமும் தைரியமும் வெற்றியும் கிடைக்கும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் தாற்பயம் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்கள் மாணவர்களுக்கு லேப்டாப் வாங்கியதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாகவும், அதில் துணைநிலை ஆளுநருக்கும் பங்கிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியிருப்பது தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த தமிழிசை, குழந்தைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று செய்து இருக்கிறோம். லேப்டாப் கொள்முதல் தொடர்பாக அவர்கள் நேரில் கேட்க சொல்லுங்கள். பணத்தை பற்றி என்னிடம் பேசினால் எனக்கு கடும் கோபம் வரும் என்றும், நான் மருத்துவராக இருந்தபொழுதே நன்றாக சம்பாதித்து உள்ளேன், அரசியலுக்கு நான் சம்பாதிக்க வரவில்லை, அடிப்படை ஆதாரம் இல்லாமல் என்னை குற்றம் சாட்ட வேண்டும் என்று காட்டமாக தமிழிசை பதிலளித்தார். கொள்முதலில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கோம், இதில் ஆளுநருக்கும் தொடர்பு இருக்கிறதா? எதிர்க்கட்சி இதெல்லாம் சும்மா, அதாவது என்ன தொடர்பு இருக்கு? வந்து கேட்க சொல்லுங்க, என்ன தொடர்பு இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு நல்லது செய்யணும்னு செஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வந்து கேட்க சொல்லுங்க என்கிட்ட. எனக்கு இந்த பணத்தை பத்தி மாத்திரம் என்கிட்ட பேசினா ரொம்ப கோவம் வரும் எனக்கு. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே பெரிய மருத்துவராக இருந்து நான் வந்து நிறைய சம்பாதிச்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். சம்பாதிக்கிறதுக்கு நான் வரவே இல்லை. அதனால இந்த விஷயத்துல எனக்கு எதாவது சொன்னா ரொம்ப கோவம் வரும். அதனால சும்மா சும்மா விசாரணை இல்லாம, எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம சும்மா குற்றம் சாட்ட வேணாம்னு சொல்லுங்க. அவங்க குழந்தைங்களுக்கு புதுச்சேரியில் கடந்த 2022 ஏப்ரல் மாதம் அருணாச்சல பிரதேச அரசின் முதன்மை செயலாளராக பணியாற்றி வந்த ராஜீவ் வர்மா புதுச்சேரியின் தலைமை செயலராக நியமிக்கப்பட்டார். பொறுப்பேற்ற சில மாதங்களில் ஆளும் அரசுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. கோப்புகள் அனுப்பினால் விரைந்து ஒப்புதல் தராமல் பிடித்து வைத்துக் கொள்வதாக அமைச்சர்கள் குற்றம் சாட்டினர். ஆளும் அரசுடன் அடிக்கடி ஏற்பட்ட மோதலை துணைநிலை ஆளுநர் தமிழிசை பல கட்டங்களில் அழைத்து பஞ்சாயத்து செய்தும் சமரசம் ஏற்படவில்லை. எனவே தலைமை செயலரை மாற்ற வேண்டும் என்று மத்திய அரசிடம் முதல்வர், அமைச்சர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தனர். முதல்வருக்கு தெரியாமல் செயலருக்கு இலாக்கா ஒதுக்கிய விவகாரத்தில் ராஜீவ் வர்மாவை நேரில் அழைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சரமாரியாக குற்றம் சாட்டினர். அப்பொழுது தலைமை செயலர் செயல்பாடுகள் மீது கடும் அதிருப்தி தெரிவித்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு ராஜீவ் வர்மாவை தலைமை செயலர் பொறுப்பிலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் விடுவித்து இடமாற்றம் செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியானது. அதன்படி தலைமை செயலர் ராஜீவ் வர்மா சண்டிகருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக அருணாச்சல பிரதேசத்தில் பணியாற்றி வந்த சரத் சவுகானை புதுச்சேரி தலைமை செயலராக நியமித்து உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. திட்டங்கள் தாமதம், அதிகாரிகள் ஒத்துழைப்பு இன்மை, முதல்வரின் அடுக்கடுக்கான புகார்கள், தலைமை செயலர்களுடன் மோதல் போக்கு போன்ற இக்கட்டான சூழலில் புதிய தலைமை செயலர் பொறுப்பேற்க உள்ளார். இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள ராஜீவ் வர்மா 1 ஆண்டுகள் 10 மாதம் தலைமை செயலர் பொறுப்பில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பிசிஎஸ் அதிகாரியாக பொறுப்பேற்று ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெற்ற வல்லவன் வேறு மாநிலத்திற்கு இடமாற்றம் செய்யப்படவில்லை. தொடர்ந்து நீண்டகாலம் புதுச்சேரியில் பணியாற்றி வந்தார். அவரும் இடமாற்றம் செய்யப்படலாம் என்று தகவல் வெளியாகி வந்தது. இதுபோன்ற சூழலில் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் கோவா மாநிலத்திற்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோன்று துணைநிலை ஆளுநரின் செயலராக பணியாற்றி வந்த அபிஜித் விஜய் சௌத்ரி புதுச்சேரியில் இருந்து சண்டிகருக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் இருந்த புதிய செயலராக தல்வாடே நியமிக்கப்பட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருந்து புதிய ஐபிஎஸ் அதிகாரி கலைவாணன் இடம் மாறுதலில் புதுச்சேரிக்கு வர உள்ளார். தலைமை செயலர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட 3 செயலர்கள் வேறு மாநிலத்திற்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் செயலர்களின் இலாக்காவும் விரைவில் மாற்றி அமைக்க வாய்ப்பிருப்பதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் 3 உதவி பொறியாளர்களுக்கு செயற் பொறியாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது.
இதற்கான ஆணையனை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். அப்பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் உடன் இருந்தனர். மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலைகள் அமைந்துள்ள அண்ணல் காந்தியடிகளின் உருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணை சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய பிறகு தேசபக்தி பாடல்கள் கேட்டு அறிந்தனர். தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. ரகுபதி ராகவ புதுச்சேரியில் குடிநீர் மற்றும் விவசாய நிலங்களுக்கு ஆதாரமாக மாநிலம் முழுவதும் 84 ஏரிகள் உள்ளது. இதன் மூலம் புதுச்சேரி கிராமம் மற்றும் நகரப்பகுதிகளில் உள்ள மக்கள் மற்றும் விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். ஆனால் சமீப காலமாக புதுச்சேரி நகரத்தின் குடிநீர் ஆதாரமாக திகழும் வேல்ராம்பட்டு ஏரி சில சமூக விரோதிகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தனியார் பிடியில் சிக்கி தவிக்கிறது. இதனை மீட்க வேண்டும் என்று வலியுறுத்தி முதலியார்பேட்டை தொகுதி மக்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். ஆனால் அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த 25 ஆண்டு காலம் சமூக விரோதிகளின் கைகளில் சிக்கி தவிக்கும் ஏரியை மீட்க வேண்டும், மீன்பிடி ஒப்பந்தத்தை ரத்து செய்து குடிநீர் பயன்பாட்டிற்காக ஏரியை விட வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி மாநில திமுக மற்றும் சமூக ஆர்வலர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் கடலூர் புதுச்சேரி சாலை மரப்பாலம் சந்திப்பில் இன்று தொடங்கியது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்று வரும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், தொகுதி மக்கள், சமூக ஆர்வலர்கள் என்று 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் வேல்ராம்பட்டு ஏரியை உடனடியாக மீட்டு தனியாரிடம் சிக்கி தவிக்கும் வேல்ராம்பட்டு ஏரியை உடனடியாக மீட்க வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த போராட்டம் குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கூறும்பொழுது, புதுச்சேரியின் மிகப்பெரிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வேல்ராம்பட்டு தண்ணீர் கழிவுநீர் கலந்து மாசடைந்து உள்ளது. 25 ஆண்டுகள் தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வருவதனால் குடிநீர் மாசடைந்து உள்ளது. மேலும் மீன்கள் வளர்த்து பிடிப்பதற்காக தண்ணீர் வீணாக்கப்படுகிறது. உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு தனியார் மீன்பிடி ஒப்பந்தத்தை ரத்து செய்து ஏரியை மீட்டெடுத்து மீன்பிடி ஒப்பந்தத்தை ரத்து செய்து குடிநீருக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்த அவர், இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் எச்சரித்தார். மகாத்மா காந்தியின் நினைவு நாள் புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி உருவப்படத்திற்கு காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் MP தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கடற்கரையில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதற்கு முன்னதாக நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் MP, காந்தியடிகளுக்கு சமமாக உரிமைக்கு போராடக்கூடிய ஒரே தலைவர் ராகுல் காந்திதான். கட்சி மாறுவதற்கு பெயர் போன ஊர் என்று எப்பொழுதும் சொல்வது புதுச்சேரியே தான். ஆனால் தற்பொழுது அது பீகார் பக்கம் சென்றுவிட்டது. நிதிஷ்குமார் மணிக்கு மணி மாறக்கூடியவர். இந்திய கூட்டணியை வழிநடத்துவேன் என்று கூறிய நிதிஷ்குமார் கூட்டணியை விட்டு வெளியேறி பச்சோந்தியாக எட்டப்பனாக மாறிவிட்டார்.
எட்டப்பன் பெயரை எடுத்துவிட்டு நிதிஷ்குமார் பெயரை சேர்த்து விடலாம் என்று கடுமையாக விமர்சனம் செய்த அவர், நிதிஷ்குமாரின் அண்ணனாக ரங்கசாமி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். உண்மையில் ரங்கசாமியும் அதிமுகவும் பாஜகவை எதிர்க்கிறார்களா அல்லது பி டீமாக செயல்படுகிறார்களா என்று தெரியவில்லை என்று கூறிய அவர், அதிமுகவிற்கு போடும் ஓட்டு என்ஆர் காங்கிரசிற்கும் பாஜகவிற்கும் மறைமுகமாக போடும் ஓட்டு என்கிறார். பாஜகவினர் ராமரை வைத்து ஓட்டு கேட்கப் போகிறார்கள். தமிழகத்திற்கு வந்த மோடி ராமேஸ்வரம் போனார், ஸ்ரீரங்கம் போனார், ராமர் பெரியவரா மோடி பெரியவரா என்று இருவருக்கும் போட்டி நடக்கிறது என்று கூறிய அவர், ராமரை விட்டு விடுங்கள், பாவம் அவர் நல்ல கடவுள், அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் தொலைக்காட்சி தொடரில் விளம்பரம் போடுவது போன்று மோடியின் செயல்பாடு அமைந்திருந்தது. மோடி இந்தியாவிற்கு எதையும் செய்யவில்லை, ராமரை காட்டி ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம் என்று நினைக்கிறார். இந்தியாவின் இப்பொழுது நடக்க உள்ளதுதான் கடைசி தேர்தல். இனிமேல் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெறாது. அரசியல் சாசனம் சட்டத்தை மாற்றி எழுதி அம்பேத்கரும் காந்தியையும் ஓரம் கட்டிவிட்டு இனிமேல் மோடியையும் அமித்ஷாவையும் தான் கடவுளாக இருப்பார்கள். இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், ஒரு நல்ல பிரதமரை கொண்டு வர வேண்டும். அது யார் என்றால் அதுதான் ராகுல் காந்தி. பிஜேபியை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான் என்று வைத்தியலிங்கம் எம்பி பேசினார். கூட்டத்தின் இறுதியாக வந்தே மாதரம், ஜனநாயகம், ராகுல் காந்தி வாழ்க என்று கோஷம் எழுப்பினார்கள். ஆண்டுதோறும் அரசு சார்பில் புதுவையில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பொது தேர்வுகளில் சிறப்பாக தேர்ச்சி வழங்கிடும் கல்வி நிறுவனங்களுக்கு துணைநிலை ஆளுநர் அவர்களால் சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற் கேடையும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த SSLC பொதுத் தேர்வில் அதிக மாணவர்களை தேர்விற்கு அனுப்பி 100% தேர்ச்சி பெற்று மாபெரும் சாதனை புரிந்தமையை பாராட்டி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறந்த பள்ளிக்கான முதலமை விருது மற்றும் சுழற் கேடையும் புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டது. விருது பெற்ற பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் எழிலரசி, டிரஸ்டி கிருஷ்ணராஜ், ஆசிரியர்கள், மாணவ மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் அனைத்து நிலை ஊழியர்களும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக அந்த பள்ளியில் இந்திய திருநாட்டின் 75th குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவின் முக்கிய நிகழ்வாக பள்ளி மாணவர்களின் அணிவகுப்புடன் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக கோட்டக்குப்பம் வேதா பள்ளியின் தாளாளரும் உமன்ஸ் வேர்ல்ட் மற்றும் யோகன் கிட்ஸ் வேர்ல்ட் உரிமையாளருமான சிவப்பிரியா, புதுச்சேரி மாநில பாஜக மகளிர் அணி தலைவி ஜெயந்தி, NMS கிராண்ட் வியூ ஹோட்டல் உரிமையாளர் விஜயலட்சுமி கிருஷ்ணராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மாணவ மாணவியர் தேச போராட்ட வீரர்கள் போல் வேடம் அணிந்து வந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். NTS சர்வதேச உயர்நிலைப் பள்ளியில் 8th விளையாட்டுப் போட்டி கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளருமான மாறன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். மேலும் விழாவில் ஓய்வு பெற்ற துணை கல்வி இயக்குநர் முருகேசன் முன்னிலை வகித்தார். கல்வி குழுமத்தின் தலைவர் சம்பத் மற்றும் திருமதி பத்மினி சம்பத் தலைமையிலும் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முதல்வர் மோகன பிரியா வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் நடனம், அணிவகுப்புகள், பறை மற்றும் பரத நாட்டியத்துடன் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். Very, very watchful in these two. This is spoiling, one is spoiling mentally, the other is spoiling physically. It's very risky to identify the involvement. மொபைல் போன் கையில் எழுதும்போது மொபைல் போனை கொடுத்து பழக்காட்டி போந்து எடுக்க முடியாது.
புதுச்சேரி அரசு சார்பில் மகளிருக்கு 1000 ரூபாய் மாத உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் கதிர்காமம் தொகுதியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் விடுபட்டு போனவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு நேற்று முருகன் அடியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் திட்டம், விடுபட்டவர்களுக்கு பென்ஷன், முதிர்கன்னிகள் உள்ளிட்ட 350க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு திட்டத்திற்கான அடையாள அட்டையுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக குடையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த ஏராளமான முக்கிய பிரமுகர்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பெண்கள், ஆண்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சக்திவேல் அவர்கள் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் அவர்களை நேரில் சென்று சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். இதில் நகர மாவட்ட சிறுபான்மை பிரிவுக்கு தலைவர் RK குரூப்ஸ் நிறுவனர் AK முன்னாபாய் அவர்கள் நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய 4வது ஆண்டு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி காலை முதல் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஏற்பாட்டில் தொடர்ந்து 3வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி இளங்கோ நகர் பத்மினி ஹாலில் மின்துறை சார்பில் மக்கள் குறை கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த குறை கேட்பு கூட்டத்தில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் பொதுமக்களுடன் சென்று மின்துறையில் மாதாந்திர பில் கட்டணம் அதிகரித்துள்ளது சம்பந்தமாக கேள்வி எழுப்பினார். அதற்கு மின்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். அருகில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர். முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை தேய்பிரை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது. சங்கடம் என்றால் இக்கட்டு, தொல்லைகள், கஷ்டங்கள், தடைகள் என்று அர்த்தம். ஹர என்றால் நீக்குவது என்று பொருள். பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே சங்கட சதுர்த்தி ஆகும். இதனை ஒட்டி புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கட சதுர்த்தி அனுசரிக்கப்பட்டது. பால், தயிர், பழங்கள், தேன், இளநீர், சந்தனம், திருநீர், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் வரசக்தி விநாயகர் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து விநாயகர் அவள் பாடி பக்தர்கள் பிரசாதம் பெற்று விநாயகரை வழிபட்டு சென்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். அரசியலில் பணம் சம்பாதிக்க வரவில்லை, அடிப்படை ஆதாரமின்றி பேசக்கூடாது. கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆவேசம். புதுவை தலைமை செயலாளர் கலெக்டர் அதிரடி மாற்றம். புதிய தலைமை செயலாளராக சரத் சவுகான் நியமனம். மகாத்மா காந்தி நினைவு தினம். துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.